ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த கிளைமேக்ஸோட ஹிட்டிங் வந்து எனக்கு இன்னும் என்னாலே விட்டு வெளில வர முடியல. இட்ஸ் ஒன் ஆஃப் ரஜினி சார்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபிலிம். தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா சார் வந்து இஸ் கிவன் எவ்ரி திங் அண்ட் ரஜினி சாரை வந்து இந்த மாதிரி யாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக படம் பார்த்தபோது தெரியும். அண்ட் முக்கியமாக அனிருத் பிரதர் வந்து இஸ் த ரியல் ஹீரோ. ஆக்சுவலாக அவர் மியூசிக் வந்து எலிவேட் பண்ணி வேற மாதிரி படத்தை கொடுத்துருக்கு. அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் சச் அ பிளெஸ்ஸிங். வெரி எமோஷ்னல். என்னால் வந்து மை ஹார்ட் இஸ் சோ ஃபுல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல 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 அது எனக்கு தெரியல. இப்பதான் ஷோ முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் அவங்க ரியாக்ஷன் கேட்கணும். நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இந்த படத்துல கொடுத்ததுக்கு. ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு டைரக்டர் நெல்சன் சார். அண்ட் இந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் இந்த படம் முடியும் போது படத்தை இன்னும் நிறைய பேர் பார்க்கல. நம்ம அதை எதுவுமே சொல்லிட வேண்டாம். ஸோ அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். ரஜினி சார் வந்து படம் நான் நடிச்சிட்டு இருக்கும் போதே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் உங்களை தவிர வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான். நான் திருப்பி திருப்பி கேட்டேன், நிஜமா வசன், நிஜமா வசன், இந்த கேரக்டர் உங்களை தவிர வேற யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தை தான். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இல்ல இல்ல வில்லன் ரோல் எதுவுமே நீங்க இல்ல இல்ல அதை பத்தி எதுவுமே பேசவான இல்ல அதை பத்தி எதுவுமே பேசவான இன்னும் நிறைய பேர் படம் பாக்குறாங்க. சோ அந்த சஸ்பென்ஸ் நம்ம எதுவுமே ரிவீல் பண்ணிட வேணாம். நான் என்னோட ரிக்வெஸ்ட் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ட்ரீம் அது, நான் ரஜினி சார் படத்துல வந்து இருக்கணும்னு. அதுவும் இவ்வளவு பெரிய முக்கியமான ரோல் கொடுத்ததுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.